கிறிஸ்துவின் அன்பை நம்ம முழுமையா ருசிக்கணும். இரண்டாவதாக அவரை போல நாம் மாறணும். ஓகே, இது முடியுங்களா? எனக்கு திரும்பி அந்த கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கிறிஸ்துவினுடைய அன்பு முழுமையா உங்களுக்கு கிடைக்கணும், முழுமையா ருசிக்கணும். இல்ல கிடைக்கணுமா ருசிக்கணுமா? ருசிக்கணும். அவருடைய அன்பு ருசிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்ல முடியும். பரிசுத்த வேதாகமும் 66 புத்தகம் டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கு. அதாவது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவன். பட் டேஸ்ட் அண்ட் சீ தட் லார்ட் இஸ் குட். அப்போ நம்ம டேஸ்ட் பண்ணணும்னா ஒன்றே ஒன்று வசனம் மட்டும்தான். எத்தனை தடவை நீங்கள் வேதனைக்குள்ளே இருக்குமோ அந்த வசனத்தை படித்து திருப்தி ஆயிருக்கீங்க சொல்லுங்க. அது ருசிப்பது முடிஞ்சிச்சு. அடுத்த கேள்வி, அவரை போல மாறணும். அவரை போல மாறணும், அதாவது உட்கார்ந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ அவரை போல மாறுவது என்பது எல்லாத்தையும் சகிக்க கற்றுக்கொள்ளும். இப்போ தெரியாமல் ஒருத்தர் காலை மிதிச்சிட்டாங்கன்னா அவங்க தெரிஞ்சு மிதிச்சாங்களா தெரியாமல் மிதிச்சாங்களாங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும். வி ஃபஸ்ட் ஃபஸ்ட் வி ஷுட் பி கிளாரிஃபை. வேணுன்ட்டு தான் அவங்கள மிதிச்சாங்க அப்படின்னா கூப்பிட்டு எச்சரிக்கலாம். தெரியாமல் மிதிச்சிட்டாங்கன்னா மன்னிக்கலாம். இங்கிருந்து தான் கிறிஸ்தவம் ஆரம்பிக்குது. அப்போது அவரை போல மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சகிப்புத்தன்மை. உங்களை சுற்றிலும் வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர் எல்லாமே இருப்பாங்க. சதுசேயர், பரிசேயர், வேத பாரகர் எல்லாம் உங்களை சுற்றி இருப்பாங்க. உங்களை வளர விடாதபடி உங்களை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதையும் தாண்டி வளரதான் நீங்கள் கிறிஸ்துவ மேலே வைத்த அன்பு கிறிஸ்துவங்க மேலே வச்சு தெரியா. உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் ஒரு மணி நேரம் சாட்சி சொல்லுவீங்க. எனக்கு தெரியும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்கிறதுக்கு எத்தனை சதி மோச நாசங்கள் நடந்ததுன்னு எனக்கு கண்ணு முன்னால் தெரியும். ஆனால் என்னால் பேச முடியாத நிலைமையில் இருந்தேன், பேச முடியாத நிலைமை. ஏன்னா ஒரு சபை என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இன்னைக்கு இந்த சபையில் வந்து 220 குடும்பம், 225 குடும்பம் வந்து நம்மளோட பர்ஃபெக்ட் கம்யூனிகேஷன் இல்லாதனால அவங்க 5 குடும்பத்தை பேர் எடுத்துட்டேன். இப்போ 220 இருக்காங்க. இந்த 220 குடும்பத்தில் இந்த 220 குணாதிசயம் உடையவங்க இருப்பாங்க. 220 குவாலிட்டி ஆஃப் பீப்புள் மைண்ட் இருக்கும், 220 மைண்ட் இருக்கும், ஆட்டிடியூட் இருக்கும். இது எல்லாத்தையும் சமாளித்து ஒரு சபையை நடத்துறது எளிதான காரியம் இல்லை. இன்னைக்கு ஒரு வேளை நான் வந்து நான் செய்கிறது ஒன்றே ஒன்று தான், காதில் கேட்பேன் இப்படி பண்ணாங்க துக்கப்படுவேன். நான் ராத்திரியில் தான் கண்ணீர் விடுவேன். அதனால தான் காலை எழுந்திரிச்சோன்னு என்னுடைய கண்கள் வந்து அப்படியே பெருசாக வீங்கி இருக்கும். ராத்திரியெல்லாம் அழுகிறது தான் அந்த கண்ணுடைய எக்ஸ்பிரஷன். நான் வந்து உங்கள்கிட்ட பேச மாட்டேன், நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன். நான் யார்கிட்ட பேசணும்? தேவனோட பேசுவேன். அவர் பலன் கொடுப்பார். என்ன பண்ணுவார்? வேரோடு பிடிங்கி போடுவார். அந்த கண்ணீருக்கு அதான் பதில். நான் உங்களை ஒருத்தர் உங்களை வேதனைப்படுத்துகிறேன்னா அவங்க கூப்பிட்டு நான் 2 நிமிஷம் என்னம்மா அறிவில்லை உனக்கு, ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, வந்த வேலையை பதிர்ப்போ அப்படி சொல்கிறது 1 நிமிஷம். ஆனால் அப்பாட்ட நான் கதறும் பொழுது கண்ணீர் விடும்போது வேரோடு பிடுங்கி போட்டுருவார். இப்போ நிம்மதியான ஒரு ஊழியத்தை செய்கிறதுக்கு கத்த நமக்கு வழி திறப்பார். புரியுது அவங்களுக்கு? இப்போ கலைகளை பிடுங்கி கொண்டு இருக்கிறார் ஆண்டவர். அப்போ அந்த கலையெல்லாம் போயிடுச்சுனாவே நீங்கள் தேவனோட இடைப்படுறதுக்கு உங்களுக்கு எந்த தடையுமே இல்லையே, தடுமாற்றம் இல்லையே. நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை முழுமையாக பெறலாமே, அவரோட நெருங்கி இருக்கலாமே இல்லையா. இப்போ ஒருத்தர் போய் நெஞ்சு இயேசுடைய மார்பிளை ஒருத்தர் சாஞ்சிருந்தார், யோவான் என்று சொல்லுகிற ஒரு அருமையான சீசன் மார்பிளியாக இருந்தார். யாராவது இந்த பக்கம் வான்னு இழுத்துட்டாங்களா யாராவது? அப்பாக்கிட்ட எப்போதுமே இடம் நிறையா தான் இருக்குது. நீங்கள் தான் போய் சாஞ்சிக்கணும் மேலே, அவர் கூப்பிட்டு அணைச்சிக்க மாட்டார். நீங்கள் தான் போய் அப்போ எனக்கு ஒரு இடம் கொடுங்கன்னா கொடுப்பார். போய் நீங்கள் மார்பிளை சாந்துக்கலாம், எப்போதுமே அவர் கூட இருக்கலாம். அந்த கிருபை இருக்கு எல்லாத்துக்குமே. யாரையுமே வே சொல்லாது என்னிடத்தில் வருகிறோன்னு நான் புறம்பே தள்ளுவதில்லை. இப்போ உங்களுக்கு அந்த கிருபை இருக்கு, அந்த அழைப்பு இருக்கு, அந்த பொறுமை இருக்கு, அந்த நம்பிக்கை இருக்கு. எமோஷன் ஆகவே கூட ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை சகிக்கணும். அது பிறகு அவர்கிட்ட கண்ணீர் விட்டணும். ஒருத்தர் வந்து ஒரு தப்பை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் ஒன்று நான் பேச மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் யார்ட்டையுமே கூப்பிட்டு நான் பேசுனதே கிடையாது. 1000 பண்ணால் பின்னால் பண்ணாலும் நான் என் காதுக்கு வந்துச்சு, என் மனசில் பட்டுச்சு, என் நேரில் பார்த்தேன்னா போய் அப்பாட்ட போய் முழங்கால் படிப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விடுவேன். அடி மேலே அடி விடுவோம். அவங்களே அவங்கள பார்க்க முடியாதபடி காயும். அப்போ நான் தெரிஞ்சுக்குவேன், ஆண்டவரே நன்றி பதில் கொடுத்துட்டீங்க. ஆனால் நான் விட்டு பேசுனது அவங்களுக்கு தெரியாது. இதுதான் என்னுடைய இன்ட்ராக்ட். ஒரு சபை நடத்துறது அப்படி தான் நடத்தும். எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து வைத்தோம்னா இன்றைக்கி பூரா நான் பேசவே முடியாது. அம்மா உங்களுக்கு பிரச்சனை இல்லையாம்மா? இருந்துச்சு, இப்ப இல்லை. பிரச்சனை இருந்துச்சு, இப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? முதல்ல இருந்துச்சு, இப்ப இல்லை. ஏன்னா அவர் மாத்திட்டார். நான் உனக்கு முன்னே போய்
கோணலா இருக்கிறது எல்லாத்தையும் கோணையெல்லாம் பிடுங்கி தூரமாக்கிட்டு நேரா வச்சிட்டார். பள்ளமா இருந்துச்சு இடங்களை மண்ணை கொட்டி மேடு பண்ணிட்டார். மலைகளை குன்றுகளை இடையவர்கள் அந்ததெல்லாம் தடிச்சு தரமட்டம் பண்ணி உடச்சிட்டார். அப்ப எந்த தடையும் இல்லை, நீ அழக வளரலாம், கிறிஸ்துவின் அன்பை நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். எந்த தடையும் இந்த சபையில் இல்லை. உங்களுக்கு வளர்றதுக்கு ஏதுவா என்ன செய்ய முடியுமோ நாங்கள் அதை அதிக அதிகமாக செஞ்சுக்கிட்டே தரோம். எனக்கு கொஸ்டின் தம்பி மைக் கொடு, பரத்துக்கிட்ட கொடு. ஹவு டு கன்ஃபார்ம் அவர் காலிங்? ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னுடைய அழைப்பை நான் எப்படி உறுதி செய்வது? ஃபர்ஸ்ட் பியூட்டிஃபுல் கொஸ்டின். ரெண்டாவது, ரெண்டாவது அரைக்கப்பட்டிருந்தால் அதுக்கான அறிகுறிகள் என்ன? ஓகே, அதாவது அடையாளம் என்னன்னு கேட்குறீங்க. என்ன அழைச்சிருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கான அடையாளம் என்ன? ரெண்டாவது, மூணாவது வந்து அந்த அழைப்பை வந்து நம்ம இந்த 18 காலிங்ல நம்ம எப்படி அதை லிங்க் பண்ண முடியும்? லிங்க் பண்ண முடியும். சரி, அதாவது சில நேரங்களிலே நம்ம, அதாவது இவர் கேட்ட கேள்வி வந்து ஹவ் எலெக்டட், எப்படி என்னை கர்த்தர் ஊழியத்திற்காக என்னை எலெக்ட் பண்ணியிருக்காரு, என்னை தேர்வு பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாட் பை எலோக்வன்ஸ் argument or reasoning but the Holy Spirit. நீங்கள் வந்து யாரோட வம்பு வழக்காடி இந்த பொசிஷனை கொடுங்க, நான் இப்படி உண்மையாக இருப்பேன் சத்தியமாக இருப்பேன் அப்படி யாரோட நீங்கள் வழக்காடலை. John 16:7-11 அது ஃபஸ்ட் ஆன்சர். நாட் பை எலோக்வன்ஸ், ELELOQUENCE, ELOQUENCE, eloquence, comma, argument or reasoning, REASONING, argument or reasoning, but the Holy Spirit, but the Holy Spirit. பெருமை அழைத்தது யார் அப்படின்னா பரிசுத்த ஆவி, கால்டு பை த ஹோலி ஸ்பிரிட். ஜான் சாப்டர் 16:7-11 எடுத்துக்கொள்ளுங்க. ஆ, 7-11 வரைக்கும் அவாசி. நான் உங்களுக்கு உண்மை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், போகிறது பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே, நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்போ நம்ம அழைக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் உணர்வு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபீலிங்ஸ், தோஸ் ஹூ கால்ட் தே ஹாவ் ஹை ஃபீலிங் அப்படின்னா, அழைக்கப்பட்டவங்க, இப்போ நான் அழைக்கப்பட்டேன், நீ சொல்லவே வேண்டாம். ஒரு இடம், அந்த இடம் வந்து ஒரு கிளம்சினஸ்ஸாக இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சீட்டு ஆடிட்டு குடிச்சிட்டு சிகரெட் புகையாக இருக்குன்னு வச்சு, அந்த இடத்துல போய் நான் உட்காருவேண்ணா? அதுக்கு வந்து எங்கே என்ன போடுறேன்னா, பாவிகள் வழியில் நில்லாமலும் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடமாவலும். ஓகே, இந்த மூணு காரியங்கள் அங்கே வருது. ஓகே, பாவிகள் வழியில் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகள் வழி நிற்காமலும், பரிகாச உட்காரத்தில் உட்காராமலும், கத்துடைய வேத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இடத்த வந்து வெறுக்கதற்கான ஒரு அடையாளம் உங்களுக்கு தெரியும். சில ஜனங்களை பார்த்தா உங்களுக்கு வெறுக்கணும்னு தோணும். அவங்க யாராக இருப்பாங்க? சொந்த அப்பாவாக இருப்பார், சொந்த அம்மாவாக இருப்பாங்க, சொந்த சகோதரியாக இருப்பாங்க, சொந்த சகோதரனாக இருப்பாங்க, சொந்த பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்கள வெறுக்கிற சுவாபம் நமக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா, அவங்க கிறிஸ்துவோடு நடக்கணும், அவங்க நமக்கு இடைஞ்சல இருக்காங்க. எக்ஸாம்பிள், பீட்டர். மனுஷகுமாரன் மனுஷ கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொன்னோன்னு, ஆ, நான் அவனை போக விட மாட்டேன்.
அவன் சொன்னது நல்லதா கெட்டதா? உங்க பார்வையில் அவன் சொன்னது நல்லதா கெட்டதா? உண்மை தொடணும்னா என்னை தாண்டி தான் வந்து உங்களை தொடணும், நான் விடமாட்டேன் ஆண்டவரே. அப்படியே அப்படியே அப்படி கம்ஃபர்ட் பண்ணுறோம். இது சரியா தப்பா? அப்போ பிதாவினுடைய திட்டம் நிறைவேறது தான் இயேசு கிறிஸ்துவ அப்பாவுடைய ஊழியம். இவர் வந்து அது ஹிண்டரன்ஸாக இருக்கு, நான் போக விட மாட்டேன். இவன் என்ன செய்வார்? இவர் ஏசு அப்பானால தன்னை காத்துக்க முடியாதா? முடியும். இவர் போய் நான் காத்து நம்மளை காத்துக்கொள்றேன், முதல்ல நீ உன்னை காத்துக்கோங்கிற இல்லையா? அதே மாதிரி என்னுடைய துடுக்கு அவசரம் பார்த்தீங்கன்னா, வந்தோன்னே மல்கூஸ்க்கு மனுஷன் காதை வெட்டுறோம். பேதுருவே உன் பட்டயத்தை உரையில் போடு, பட்டயத்தை எடுப்போம், பட்டயத்தில் தான் சாவும். அப்போ நம்ம ஆவிக்குரிய அழைப்பு நமக்கு இருக்கும் பொழுது பல நேரங்களில் தேவன் நமக்கு அதை உறுதி செய்வார். அப்போ முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனை, ஈவில் கவுன்சில். அப்படின்னா இப்போ சாம் கேட்ட கேள்வி இதுவும் பதில் வரும். மற்றவங்க பேசுகிறத நம்ம காது கொடுத்து கேட்கவே கூடாது. அவன் பேசட்டும் அப்படின்னா பேச விட்டு பிசாஸ் என்ன செய்வான்? இருதயத்தை மாத்திடுவான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் எவர் கம்யூனிகேட் தெம், டோன்ட் அக்செப்ட் தேர் கவுன்சில், டோன்ட் கிவ் த பிளேஸ் ஃபார் தட். இந்த மூணு நீங்கள் செஞ்சு பாருங்க. இவங்க இருக்கும்போதே இவங்க வந்து தேவன் ஏதாவது கனியை புசிக்க வேண்டாம் சொன்னது உண்டோ அப்படின்னா அது எங்களுக்கும் தேவன் நீ வேலையை பாருன்ற சரியா அழைச்சது தேவன் கடைசி வரைக்கும் நடத்துவார். அப்போ அந்த நம்பிக்கை வந்து இவங்களுக்கு தேவன் மேலே இல்லை, இவனோ வித்தியாசமாக சொல்கிறான்னு கேட்டதுனால தான் இவன் விழுந்து ஏவால் விழுந்து போனாங்க. அப்போ உங்கள் அழைப்பு உங்களுக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எச்சரிச்சுட்டே இருப்பார். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியாளர் உங்களை காஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார், இது வேண்டாம், நீ ஒதுங்கிடு, தள்ளிப்போ, விலகிப்போன்னு. ஆவியானது ஹோலி ஸ்பிரிட் இன்சிஸ்டிங் டு கிவ் யூ வார்னிங் ஆர் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கவுன்சிலிங் ஆர் எனி திங் காட் வில் கிவ் யூ. பர்ஃபெக்ட்லி ரிசீவ் த காலிங் ஆஃப் காட் த ஹோலி ஸ்பிரிட் டெஃபினெட்லி. பரிசுத்தாவி இல்லாமல் அந்த கால் கன்ஃபார்ம் ஆகாது. பரிசுத்தாவி வந்தால் தான் உங்களுக்கு அழைப்பும் வரும் கூடவே. இப்போ அழைப்பு இருக்கு, பரிசுத்தாவி இல்லைன்னா எப்படி? பரிசுத்தாவி வந்தனால தான் உங்களுக்கு அழைப்பே வந்திருக்கு. அப்போ அழைப்பும் பரிசுத்தாவும் இருக்கும் போது அந்த அழைப்பை ஒருவனும் விட்டு விடாதபடிக்கு ஆவியன் உங்களை தடுத்து ஆட்கொள்வார். ரெண்டாவது எவிடன்ஸ் கேட்குறீங்க. ரெண்டாவது என்ன கேட்டீங்க? யூ ஆஸ்க் த எவிடன்ஸ் வெதர் ஹவு கம் ஐ கன்ஃபார்ம் மை காலிங், வெதர் தெர் இஸ் எவிடன்ஸ் கேட்குறீங்க. ரெண்டாவது எவிடன்ஸ், அது பேர் வந்து எவிடன்ஸ் எழுதிங்க. அதாவது நீங்கள் கேட்டீங்கன்னா அப்படி ஃபஸ்ட்டு கேள்வி எப்படி போகணும்னா, வாட் இட் இஸ் காலிங், அதனுடைய கொஸ்டின். அப்படி தான் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணும். வாட் இட் இஸ் அ காலிங் கேட்டார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி, முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன கேட்டார்னா, எவிடன்ஸ், எனக்குள்ளே அவர் இருக்கிறாருங்கிறது எப்படி எனக்கு தெரியும்? மூன்றாவது ஒரு கேள்வி கேட்டார். மூணாவது கேள்வி என்ன கேட்டார் தம்பி? இப்போது ரெண்டாவது நான் பண்ண சொல்கிறேன், மூணாவதுக்கு போயிடுறேன். இந்த 18 அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, 18ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னதான் இந்த 18. எப்போதுமே அதை நீங்கள் லிங்க் பண்ண வேண்டாம். இந்த 18 விதமான அழைப்பு இருக்குதுன்னு சொன்னேன். இந்த 18 அழைப்பையும் இது ஒருத்தருக்குன்னு கொடுக்கப்படல. ஃபஸ்ட்டு பால் வித்தியாசமாக அழைக்கப்படுறாரு, ஜேக்கப் வித்தியாசமாக அழைக்கப்படுறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள், அதாவது ஜேக்கப் ஆப்ரஹாம் வித்தியாசமாக அழைக்கப்படுறாரு, அதே போல் மோசஸ் அழைக்கப்படுறாரு, ஆரோன் அழைக்கப்படுறாரு, ஜோசப் அழைக்கப்படுறாரு, ஜாஷ்வா அழைக்கப்படுறாரு, சாமுவல் அழைக்கப்படுறாரு, எலிஷா அழைக்கப்படுறாரு, ஜெரபோம் அழைக்கப்படுறாரு, டேவிட் அழைக்கப்படுறாரு, சாலமோன் அழைக்கப்படுறாரு, ஏசையா அழைக்கப்படுறாரு, எசைக்கு அழைக்கப்படுறாரு, எரேமியா அழைக்கப்படுறாரு, பீட்டர் ஆண்ட்ரூ ஜேம்ஸ் ஜான் பால் அப்புறம் தீமோத்தி. இந்த 18 தான் நீங்கள் கேட்டீங்க. 18 என்பது 18 வித்தியாசமான நபர்கள் அழைக்கப்படுகிறதா 18. இது இந்த அழைப்பு வந்து உங்களில் இந்த 18 உங்களை வித்தியாசமாக கூட தேவன் அழைக்கலாம். இந்த 18ங்கிறது நாட் த ப்ராம்ப்ட், பாலை எப்படி கூப்பிட்டாருங்கிறது நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படித்தான் உங்களையும் கூப்பிடுவா. நீங்கள் வந்து டோன்ட் டிட்டர்மைண்ட் ஆர் மேக் கன்ஃபார்ம் இட், நீங்கள் அது அதோடு நீங்கள் லிங்க் பண்ணவே வேண்டாம். இந்த 18 லிங்க் பண்ண வேண்டாம். அதனால தான் உங்களுக்கு கேள்வி கூட நான் ஆன்சர் பண்ணலை. தம்பி வந்து இந்த 18 லிங்க் ஆகுமான்னு கேட்டதால தான் அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆகாது. 18 பேருடைய அழைப்பு அது, என்னுடைய அழைப்பு வேறு, உங்கள் அழைப்பு வேறு, சரியா? வித்தியாசம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தேவன் நம்மளை அழைப்பார். சர்க்கம்ஸ்டான்சஸ், சிச்சுவேஷன், பிளேஸ் அண்ட் பொசிஷன், நிறைய காரியங்கள் இருக்குது. அது உங்களோட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா?
அழைக்கப்பட்ட பிறகு அது உறுதி செய்யும் போது எப்படி அழைச்சாருங்கிறது நீங்கள் ஒரு புஸ்தகமாக போடலாம். தம்பி பரத் அவர்களை கர்த்தர் இப்படி தான் அழைச்சாருங்கிறத அவர் ஒரு நோட் கொடுக்கலாம். டெஸ்டிமோனி கொடுக்கும்போது அவர் சொல்லலாம், என்னை இப்படி தான் தேவன் அழைச்சாரு அப்படி சொல்லலாம். இது மூணாவது கேள்வி, கேள்விக்கான பதில். இரண்டாவது கேள்விக்கான பதில் வந்து எவிடென்ஸ்ன்னு கேட்டிருக்கீங்க. எட்டு காரியம் இருக்குது தம்பி, எவ்வளோ இருக்கு எவிடென்ஸ் வந்து எட்டு இருக்கு. நம்பர் ஒன், changed person. நம்ம எப்படி ஆயிடுறோம்? நீங்க அழைக்கப்பட்டவங்களுக்கு என்ன அடையாளம்? முதல்ல யூ ஆர் அ changed person. சரி, இது வந்து நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்ல விரும்பல, பைபிள் வந்து சொல்றேன். 2 கொரிந்தியர் 5:17-18 2 Corinthians 5:17-18 ரெண்டாவது, இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரயோஜனமாக இருக்கும் சரிங்களா. எவிடென்ஸுங்கிறது எல்லாத்துக்குமே வேணும், அடையாளம் வேணும். இரண்டாவது, விட்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட், உங்களை குறித்த ஆவியானவர் கொடுக்கிற சாட்சி. Romans 8:16, 8:16 Romans 8:16 witness of the Holy Spirit. மூணாவது, no condemnation Romans 8:1-4 Romans 8:16 cleansing from sin. நாலாவது, 1 John 1:7-9 cleansing from sin. ஓகே, cleansing from sin, பாவத்திலிருந்து சுத்திகரிப்பு. 1 John 1:7-9 ஐந்தாவது, victory over sin John 8:31-36 1 John 2:29 அதுக்கு ரெண்டு வசனம் கொடுத்துருங்க. விக்டரி ஓவர் த சின் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வசனம் கொடுத்துருங்க. 1 John 2:9 1 John 2:29 இன்னொரு ரெஃபரன்ஸ் வேணா கூட நான் கொடு, நிறைய இருக்கு வசனங்கள், இன்னொரு ரெஃபரன்ஸ் வேணா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சும்மா ஒரு தம்பி கேட்டதுக்காக ஒரு ஒரு வசனங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அது நீங்கள் படிக்கலாம். ஒருவேளை உங்கள் விளங்கினா நான் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அது எப்படி அதோட மேட்ச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஆறாவது, சன்ஷிப், புத்திர சுவிகாரம், சன்ஷிப், பிள்ளைகள் அப்படின்னு தமிழில் பிள்ளைகள் அல்லது மகன் மகள்னு போட்டுக்கலாம். சன்ஷிப் அப்படிங்கிறது தேவத்துவம், சன்ஷிப். John 1:12, Yohan 1:12 2 Timothy 1:7 2 Timothy 1:7 ஏழாவது, crucifixion போடுங்க, of flesh crucifixion, crucifixion crucifixion fixion of flesh. Galatians 5:24 Galatians 5:24 எட்டாவது, salvation, 1 Corinthians 6:11 இப்போ நீங்க அழைக்கப்பட்டவங்கன்னு சொல்றதுக்கு அடையாளம் எட்டு அடையாளம் இருக்கு. ஓகே, அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது இஸ் வாட் இட் இஸ் காலிங். ஓகே, அதாவது
அழைப்பு என்பது இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, டு கோ இன் த அப்போசிட் டைரக்ஷன் டு வாட் ஒன் வாஸ் கோயிங். இப்போ நான் போன பாதையில் போயிட்டு இருக்கும்போது திரும்பி ரிவர்ஸில் போகிறேன், டுவர்ட்ஸ் திஸ் சைட். ஓகே, நான் வந்து நார்த்து பக்கம் போயிருக்கேன், திடீர்னு திரும்பி சவுத் பக்கமாக போக ஆரம்பிச்சிட்டேன். தட் இஸ் காலிங். புரியும் நினைக்கிறேன், புரிஞ்சிச்சா? நம்ம அழைப்பு வந்து நம்மளை அப்படியே திருப்புது, உலக டுவர்ட்ஸ் வேர்ல்டுன்னு போயிட்டுருக்கோம், டுவர்ட்ஸ் காட் பக்கம் அப்படியே திருப்பிட்டு நம்ம ஆண்டவருக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் அழைப்பு. அழைப்புங்கிறது ரொம்ப சிம்பிளாக அவங்க புரியணும்னா, வேர்ல்டு ஒரு ஏரோ மார்க் போட்டுங்க, காட் ஒரு ஏரோ மார்க் போட்டுங்க. இப்படி உலகத்தை போய்க்கு போயிட்டு இருந்த நான் இப்போ திருப்பிட்டேன், ஆண்டவர் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன், ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் காட், தேவனுடைய அழைப்பின்படி போயிட்டுருக்கேன். அதுதான் காலிங். ஓகே, இது வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, ஐ கேன் ஹாவ் த மெனி மெத்தட்ஸ். இதை வந்து எப்படி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அவர் கேட்ட க்வெஸ்சன் வந்து யதார்த்தமாக கேட்டார். நான் அவங்க எப்படி கேட்கணும்னு சொல்லி, அழைப்பை பற்றி எப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து காலிங் மேலே போட்டுங்க, வாட் இட் இஸ் ஃபஸ்ட்டு. இரண்டாவது பாசிபிலிட்டி. இப்போ நீங்கள் இது உங்களுக்கு தனியாக சொல்லிக் கொடுக்குறேன், எழுதி கொள்ளுங்க. ஃபஸ்ட் வந்து காலிங் அல்லது கால், ஸ்லாஷ் போட்டு கால், காலிங் ஆர் கால், கால் ஆர் காலிங், சரிங்களா? இப்போ நம்பர் ஒன், வாட் இட் இஸ், வாட் இட் இஸ் இப்போ தெரியும், தெரியுமா? அப்படின்னு கலைப்புன்னு என்ன சுலபமாக சொன்னேன், எப்பவுமே லெஃப்ட் வந்து வேர்ல்டு, ரைட் வந்து கிரைஸ்ட். இப்போ இப்படி போயிட்டு வந்தேன்னே, இப்படி ஆலிஸ் இப்படி ட்ராவல் பண்ணிட்டேன், அபவுட் டேர்ன், ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம், அது ஒரு அழைப்புன்னு சொன்னேன். இரண்டாவது என்ன எழுதணும்னா, பாசிபிலிட்டி. நம்பர் டூ, பாசிபிலிட்டி, இது சாத்தியமா? பாசிபிலிட்டினா capable of a complete change, possibility of complete change. இது இரண்டாவது கேள்விக்கு பதில். அப்போ பாசிபிலிட்டிங்கிறது என்ன, என்னால் முடியும், பாசிபிலிட்டி இருக்கா அப்படி அச்சிக்கு, அழைப்புக்கு பாசிபிலிட்டி இருக்கணும், எஸ் பாசிபிலிட்டி. அப்போனா கம்ப்ளீட் சேஞ்ச், எப்படியா இருந்தவங்க எப்படியா கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க, யோ அப்படிமாங்க. நம்ம கூட வேலை செய்கிறவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே கம்ப்ளீட்டாக இப்படி மாறிட்டீங்க, இப்படி மாறிட்டீங்க, அதுதான் அழைப்பு. அந்த அழைப்பு இருக்கும் மட்டும்தான் அப்படி மாற முடியும். இப்போ பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 5:17 and 18, இதுதான் பாசிபிலிட்டி. இப்போ முடியுமா? முடியும், பாசிபிலிட்டி இருக்கா, அழைப்பு அழைக்க, வாட் இஸ், வாட் இட் இஸ் எ காலிங், அப்போ ட்ராவல் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். எங்க பாசிபிலிட்டி இருக்கா? இருக்கு, திரும்பி ஓடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இங்க என்னெல்லாம் இருந்துச்சு அங்க இருக்கு, சமாளிச்சுக்கீங்களா? பரவாயில்ல, ஓடுறேன், ஓட்டத்தை ஓடுறேன். யோசிச்சு பாருங்க, பாலை கண்டாவே பயந்தாங்க, சவுல கண்டவன பாலை ஒண்ணு எல்லாம் அடிச்சாங்க, அதையும் தாங்கிட்டு தானே ஓடினாரு, அதான் ஆப்போசிட் டைரக்ஷன். இங்க சபையை உடைக்கிறவன் இங்க சபையை கட்டுறவன், இந்த சபையை உடைக்கும் போது உலகமே அவனை பார்த்து பயந்துச்சு, இந்த சபையை கட்டும் போது உலகத்தை பார்த்துக்குமா பயந்தான். அதனால சொன்னா எல்லாமே குப்பையும் நஷ்டமே எண்ணுகிறேன் பொங்கட்டான், அது பாலுடைய அழைப்பு. அது பாசிபிலிட்டி இருக்கா? இருக்கு. மூணாவது காரியம், ஹிண்டரன்சஸ். உங்கள் அழைப்பு வரும்போது என்ன வரும்? கூடவே தடைகள் வரும், இடிபாடுகள் வரும், மோச நாசங்கள் வரும். அப்போ அதுக்கு என்ன வசனம் சொல்கிறேன், ஹிண்டரன்சஸ்க்கு, ஹிண்டரன்சஸ் மீன்ஸ் நாலு பாயிண்ட் இருக்கு ஹிண்டரன்சஸ்க்கு, செல்ஃப் லவ் கமா அன்வில்லிங்னஸ் டு அக்னாலஜ் லாஸ்ட் கண்டிஷன். இரண்டாவது unwillingness to make a clean surrender to God of sin. என்னது? unwillingness, number 2, unwillingness to make a clean surrender to God of sin. இந்த ரெண்டும் self love, அந்த ரெண்டும் ஒன்றுதான்.
இன்டர்னல்ல செல்ஃப் லவ் அன்வில்லிங்னஸ் டு அக்னாலஜ் லாஸ் கண்டிஷன் அது வந்து பி. நம்பர் ஒன் வந்து செல்ஃப் லவ் அண்ட் அன்வில்லிங்னஸ் வந்துருச்சா. பி வந்து பார்த்தீங்கன்னா அன்வில்லிங்னஸ் டு மேக் எ கிளீன் சரண்டர் டு காட் ஆஃப் சின். நாலாவது various excuse of unbelief. நீ அவிசுவாசத்துக்கு நீங்க கொடுக்கிற வேரியஸ் எக்ஸ்கியூஸ்னா சம் சாக்கு புக், ஏதாவது ஒரு சாக்கு புக். ஓகே, அவிசுவாசத்துக்கு ஏதோ ஒரு சாக்கு புக் சொல்றோம். நான் இப்போ வந்து ஏன் தோமா என் மேல விசுவாசம் இல்லையா, நீ என்ன நம்பலையா, கண்டுதான் விசுவாசிப்பாயான்னு. அப்படிலாம் ஆண்டவரே கடைசி நீங்க சொன்னீங்க அநேக கள்ளத்தீர்கள் எழுப்புவான்னு சொன்னீங்க, அந்த மாதிரி எவனத்தை வந்து நான் தான் இயேசு சொல்லிக் கூடாது பாருங்க. அதுக்காக தான் நான் என்ன உறுதிப்படுத்துக்கிறதுக்காக தான் அந்த காயத்தை பார்த்தா நம்புவேன்னு சொன்னேன். இதுல என்ன ஆண்டவரே, நீங்க தான் சொன்னீங்க எல்லாத்தையும் சோதி தருந்து நல்லதை பிடிச்சிங்கன்னு சொன்னீங்க. நான் டெஸ்ட் பண்றேன், இது இயேசு தானா இல்லை இயேசு போல வந்துருக்குற அந்தி கிறிஸ்துவான்னு தெரிஞ்சுக்க தான் நான் பண்ணேன்னு. இப்போ ஒருவேளை தோமா சொல்லியிருந்தானா அதுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காதா? அப்போ இவன் கொடுக்குற ஒரு எக்ஸ்கியூஸ் ஃபார் அன்பிலீஃப், இதை சொல்லியிருந்தானா ஒரு எக்ஸ்கியூஸ் ஃபார் த அன்பிலீஃப், புரிஞ்சுட்டீங்களா? இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஃபெயிலியர் டு பி ஓப்பன் டு காட் அண்ட் ட்ரூத். ஃபெயிலியர் எப்போதுமே ஒரு தோல்விங்கிறது கர்த்தருடைய கர்த்தருக்கு முன்பாக சத்தியத்துக்கு முன்பாக அது வெளிப்படும். நீங்கள் ஜெயிக்கிறவங்களா தோத்து போகிறவங்களாங்கிறது நம்ம அழகாக சத்தியத்தில் பார்த்தோம். தேவனுக்கு முன்பாக சத்தியத்துக்கு முன்பாக அது கண்டிப்பாக வெளிப்படும். அது வெற்றியும் காணப்படும், தோல்வியும் காணப்படும். இப்போ நீங்கள் தோற்று போனவங்களாக இருந்தால் சத்தியத்துக்கு முன்னாலேயும் தேவனுக்கு முன்னாலும் உங்களை நிற்க முடியாது, தோற்று போனவங்க, சரியா? இதுதான் நம்ம பார்க்குற ஹிண்டரன்சஸ். இப்போ உங்களை வந்து இப்போ ஒன்றும் வேண்டாம், ஆதாம் ஏவால் தோத்துட்டாங்க. இப்போ திரும்பி தேவனை பார்க்குறீங்க, என்ன என்ன செஞ்சாங்க, ரெண்டு மரத்துக்கு முன்னால் போய் ஒளிந்து கொண்டாங்க, அவங்கள தேவனை ஃபேஸ் பண்ண முடியலை. அப்போது என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, தேவனுக்கு முன்பாகவும் சத்தியத்துக்கு முன்பாகவும் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியலை, நிற்க முடியலை. தட் இஸ் ஹிண்டரன்சஸ், தடை. இவங்க தேவனோடு இருப்பதற்கு பிசாசு தான் தடை, புரிஞ்சுட்டீங்களா? இது நம்ம பார்க்குற மூன்றாவது காரியம், ஹிண்டரன்சஸ். நாலாவது பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ்ன்னு போட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எவிடன்ஸ்ன்னு சொல்லி ஒரு 8 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், எவிடன்ஸ். அந்த 8 பாயிண்ட்டும் கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவது, ஐந்தாவது தான் எவிடன்ஸ். திரும்பி சொல்றேன், வாட் இட் இஸ், ஹவு எஃபெக்டட், ஹவு, ரெண்டாவது பாசிபிலிட்டி, மூன்றாவது ஹவ் எஃபெக்டட், மூன்றாவது ஹவ் எஃபெக்டட். இது மூணாவது நீங்க ஹவ் எஃபெக்டட் போட்டீங்கன்னா இதற்கு சில விளக்கங்களை நான் சொல்றேன். இதுக்கு 4 பாயிண்ட் இருக்கு. இதுக்கு இன்டர்னன்ஸுக்கு பிறகு தான் இது சொல்லணும், எஃப் ஹவு எஃபெக்டட். இது வந்து வரிசைப்படி பார்த்தீங்கன்னா மூணாவது ஹவு எஃபெக்டட். ஆனால் நான் வந்து நாலாவது சொல்லிட்டு திரும்பி மூணாவதுக்குள்ளே போகிறேன். அப்படின்னா இந்த இன்டர்னன்ஸஸ் தெரிஞ்ச பிறகு நீங்கள் ஹவு எஃபெக்டட்னு பார்த்தீங்கன்னா தான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். அப்போ இதை வந்து என்ன பண்ணுங்கள், இப்படி ஆரோ மார்க், இப்படி ஆரோ மார்க் போடுவோம். இப்படி தான் மெசேஜுடைய டேலண்ட். சில வசனங்களை அடுத்து படிக்கணும், சில வசனங்களை முன்னே படிக்கணும், சரிங்களா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிரசங்கம் வருதுன்னு வச்சுங்களேன், கம்ப்ளீட் ஒரு சாப்டர் ஃபுல்லாக படிச்சிடும். ஆனால் பிரசங்கத்துக்கு முன்னாலேயும் பார்க்கணும், பிரசங்கத்துக்கு முன்னாலேயும் பார்க்கணும், பின்னாலையும் பார்க்கணும். அதை முன்னால் எது படிக்கணும், இதை படிச்சுட்டு அதை படிக்கணும். முதல்ல அதுக்கு பிறகு வரதை படிச்சுட்டு அப்புறம் முன்னால் படிக்கணும். அப்போது சில நல்ல விளங்கும் உங்களுக்கு, அது அண்டர்ஸ்டாண்டபிள், உங்களுக்கும் பிரசங்கத்துக்கு புரியும், கேட்கிறவங்களுக்கும் தடையில்லாமல் புரியும். இப்போ நாலாவது என்ன சொன்னேன், ஹிண்டரன்சஸ்ன்னு சொன்னேன். இப்போ நமக்கு இப்போ பாசிபிலிட்டின்னு சொல்லிட்டேன். பாசிபிலிட்டின்னு சொல்லும்போது 2 கொரிந்தியர் 5:17-18 சொன்னேன் இல்லையா, பாசிபிலிட்டி. ஏன் அதை சொன்னேன் அப்படின்னா, ஹியூமன் நேச்சர் இஸ் சோ கான்ஸ்டிடியூட் தட் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் கம்ப்ளீட் சேஞ்ச் அட் ஒன்ஸ் டு ஹேட் த திங்ஸ் ஆஃப் சின் அண்ட் த வேர்ல்டு. அதான் அது வருது, அதுதான் அந்த வசனத்தை குறிப்பிட்டாங்க. நீங்கள் வீட்டில் போய் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துடலாம். மூன்றாவது பேர் நாலாவது சொன்னேன், ஹிண்டரன்சஸ் சொல்லிட்டேன். இப்போ மூணாவது கொண்டு, இப்போ நாலுன்னு போட்டு நீ மூணாவது கொண்டு வரலாங்க, நாலு முடிச்சுட்டு மூணாவது கொண்டு வரலாம். இப்போ மூணாவது என்ன இருக்குன்னா, ஒரு 4 பாயிண்ட், நாட் பை எலோக்வன்ஸ்ன்னு சொல்கிறேன், ஆர்குமெண்ட்,
ஆர் ரீசனிங் சொன்னா இல்லையா, சொல்லி கொடுத்துட்டேன் நான், ஞாபகம் இருக்கா சொன்னா இல்லையா? நாலு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், நாட் பை எலோக்வன்ஸ் கமா ஆர்குமெண்ட் ஆர் ரீசனிங் பட் பை த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு. அடுத்தது பை த வேர்ட் ஆஃப் காட் சொன்னேன், பை ரிப்பன்டன்ஸ் சொன்னேன், பை ஃபெய்த் சொல்லியிருக்கேன், நாலு காரியம். ஓகே, அங்கே இருக்கு பார்த்தீங்களா. This is what the secret already presented, but I am not highlighted. You are very confident. If you divert your mind, you will understand. This is a deep teaching. Where to go, 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 understand. Okay? This is 4 points. One, not by... How... affected அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன், நாட் பை வெக்லன்ஸ் ஆர்குமெண்ட் ரீசனிங் பட் பை த ஹோலி ஸ்பிரிட், பட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஜான் 16:7-11 சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, 16:7-11. இரண்டாவது பை த வேர்ட் ஆஃப் காட், ஜான் 15:3. பை த வேர்ட் ஆஃப் காட், ஜான் 15:3. ஜேம்ஸ் 1:18, யாக்கோபு 1:18, ரெண்டு வசனங்களை போட்டுங்க. மூன்றாவது பை ரிப்பன்டன்ஸ், பை ரிப்பன்டன்ஸ், லூக் 13:1-5. இன்னொன்று கூட போடலாம், செகண்ட் கொரிந்தியன்ஸ் 7:10, ரெண்டு கொரிந்தியர் 7:10, 7:10. நாலாவது by faith in the name of Jesus and his atonement, atonement by faith in the name of Jesus and his atonement. Matthew 1:21, Acts chapter 4:12 and Hebrews 7:25. இப்போ நாலு படிச்சுட்டு மூணு படிச்சிங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, அடுத்தது அஞ்சாவது எவிடன்ஸும் 8 பாயிண்ட் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. எவிடன்ஸ் 8 கொடுத்தேன்னா 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். சேஞ்ச்டு பர்சன், விட்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட், நோ கண்டம்னேஷன், கிளென்சிங் ஃப்ரம் சின், விக்டரி ஓவர் சின், சன்ஷிப், க்ரூசிஃபிகேஷன், சால்வேஷன். 8 பாயிண்ட் எடுத்துறேன். இப்போ எட்டாவதுக்குள்ள வரப்போறோம். எட்டாவது அஞ்சாவது எடுத்துட்டேன், ஆறாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா நாட் டு பி டிலேட். இந்த அழைப்பை வந்து என்ன செய்யக்கூடாது, நம்மளை கூப்பிட்டுட்டாருன்னா நம்ம டிலே பண்ணக்கூடாது. ஆறாவது பாயிண்ட், எட்டாவது போடுறோம், 8 வந்து சால்வேஷன் முடிஞ்சிச்சா. இப்போ அடுத்தது வந்து ஆறாவது பாயிண்ட், நாட் டு பி டிலே. ஓகே, இதுக்கு வந்து 2 பாயிண்ட் கொடுக்க போறேன். நம்பர் 1, பெரிலோஸ், PERILOUS. அதுக்கு வந்து சென்டென்ஸ் கொடுக்குறேன், எழுதி கொள்ளுங்க. டுடே இஸ் அ டே ஆஃப் சால்வேஷன். டிலே பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு உங்களை ரசிப்பு என்னைக்கு, இன்னைக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். இப்போ நாளைக்கு வர ஆண்டவர் சொல்ல முடியுமா, நேற்றே வந்து காத்திருக்கணும்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு ரச்சனிய நாள், இன்றைக்கு தான் ரச்சனிய ரச்சிக்கிற நாள், இன்றைக்கு தான் உன்னுடைய அழைப்பை தொடங்குற வேலை, டிலே பண்ணாத. அப்போ சில நேரங்களில் கத்தனை சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு ஓடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் பார். ஒரு நாளைக்கு சொல்லுவார், இல்லை இல்லை இப்போ அவசரப்படாதீங்க பார், இல்லைன்னா காத்திருங்க பார், இல்லை இது இனி டிலே பண்ணாதீங்க பார். இப்போ நான் வந்து சரியான நேரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நேரம் உள்ளது வந்தது சரியான அழைப்பு. ஏன்னா என்னோட தேவன் இடைப்படுறதுனால அந்த ப்ராஃபிட்டிக்கல் டேர்ம்ஸ், கத்தரோட கம்யூனிகேட் பண்ணுறது, நினச்சா 40 டேஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறது, 7 டேஸ் ஃபாஸ்டிங், 21 டேஸ் ஃபாஸ்டிங், 3 டேஸ் ஃபாஸ்டிங், 1 டே ஃபாஸ்டிங். 1 டே ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது 24 ஹவர்ஸ், 3 டேஸ் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது 12 ஹவர்ஸ் கனெக்ட் பண்ணலாம். அப்போ காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்கலாம். காலையில் 6 மணிலேருந்து 6 மணி நேரம் 12 மணிக்கு பிரேக் பண்ணலாம். இதெல்லாமே ஃபாஸ்டிங் லிஸ்ட்டில் வருது. 6 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ், 18 ஹவர்ஸ், 24 ஹவர்ஸ், 1 டே கணக்கில் வரும்.
த்ரீ டேஸ் ஃபாஸ்டிங் அது 3x24 இருக்கு, 3x12 இருக்கு, 3x6 இருக்கு. இது மூணு நாள் ஃபாஸ்டிங்கில் வரும். இது நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாஸ்டிங்கை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்தது 21 டேஸ், அது இதுக்கு முன்னால் 7 டேஸ் வருது. 1, 3, 7, 7x3, 21 டேஸ். இதுலேயும் என்ன பண்ணலாம், 6 hours எடுக்கலாம், 12 hours எடுக்கலாம், 18 hours எடுக்கலாம், 24 hours எடுக்கலாம். இது 7 டேஸ். அப்புறம் 21 டேஸ் எடுக்கலாம். அடுத்தது தான் 40 டேஸ் ஃபாஸ்டிங். இப்படி ஒன் டே ஃபஸ்ட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு விசுவாசியை ஒன் டேயில் கலந்துக்க சொல்லணும், அப்புறம் 3 டேஸில் கொண்டு வரணும், அப்புறம் 7 டேஸில் கொண்டு வரணும், அப்புறம் 21 டேஸில் கொண்டு வரணும், அப்புறம் 40 டேஸில் கொண்டு வரணும். எடுத்தோடனே 40 டேஸ் உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா அவங்க விழுந்துருவாங்க, ரேஸ் ஓட முடியாது, விழுந்துருவாங்க. ஒரு சொல்லுவாங்க, ஆண்டவரே நீ கல்யாணம் விட்டு வந்திருக்கிற, வாசனை மூக்க தொலைக்குது பிரியாணி, இந்த ஃபாஸ்டிங்கை நான் 41st நாளில் முடிச்சிடறேன், 30th முடிக்கணுமா, 1st முடிச்சிடறேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சுங்க, இந்த பிரியாணியை அவங்களும் அவங்க வேதனைப்படுவாங்க. கல்யாணத்துக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்து நான் சாப்பிடாம போனால் அவங்க வேதனைப்படும், அவங்களுக்காக சாப்பிட்றேன், எனக்காக இல்லை. எனக்காக இல்லைன்னா நீ ஜோப்பில் தானே போட்டுக்கணும், இல்லை பொட்டினத்தை வாங்கிட்டு போய் யாருக்கா வேலையை கொடுத்துட்டு போ, நான் உட்காந்து ஏன் கட்டுற நீன்னு கேட்குறேன். அப்போ சாப்பாட்டை பார்த்தோன்னு இவங்களே ஆயிடுச்சு, என்னங்க ஃபாஸ்டிங், இல்லை நீ பரவாயில்ல ஆண்டு சொல்லிட்டேன், 31st, 41st இதை வந்து அங்கே வச்சுக்குவேன். இது என்ன பொழப்பு சொல்லு, பல நேரங்களில் அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி நேரங்களில் நான் சொல்லுவேன், என்ன ஃபாஸ்டிங் இருக்கேன், கல்யாணம் இன்விடேஷன் கொடுக்கும் போது சொல்லிடுவேன், என்னால் வர முடியாது, வந்தாலும் சாப்பிட ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, தயவுசெய்து தாலிக்கு வந்துட்டு ஜெபம் பண்ணி நான் வந்துடுறேன் சொல்லிடும். நீங்கள் சொல்லலாம் தைரியமாக, பயப்படவே கூடாது. வந்த பத்திரிக்கை அன்றைக்கே கிஃப்டையும் கொடுத்துடலாம், இல்லை கல்யாணம் தண்ணிக்கு மேலே போய் கிஃப்ட்டு கொடுத்துடலாம். நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அது நாலு பேர் தெரியாமல் எல்லாத்துலேயுமே போகிறவங்களெல்லாம் ஃபாஸ்டிங் வரும்போதெல்லாம் ஃபாஸ்டிங் சொல்கிறதுனா அந்த ஃபாஸ்டிங் பிரயோஜனம் இல்லை. அதனால் இது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் இங்கே என்ன சொல்கிறாரு, பெரிலியஸ் டுடே இஸ் அ டே ஆஃப் சால்வேஷன் இன் மை லைஃப். அது அது வசனம் போட்டுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். 2 கொரிந்தியர் 6:2 போட்டுங்க. டுடே இஸ் அ டே ஆஃப் சால்வேஷன் ஃபஸ்ட்டு. ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, டிலே மல்டிப்ளைஸ் difficulties and late conversation are rare. Delayed multiplies difficulties and late conversation are rare. புரியுங்களா? சரி, ஏழாவது, only the beginning of a Christian life. அழைப்பு என்பது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். அழைச்சோன்னே நீங்கள் போயிட்டு யாரோ கேட்டாங்க, அழைச்ச உடனே நம்ம அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படிங்கும்போது, அழைக்கப்பட்டவங்க எல்லாரையுமே நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறேன், ஆபிரகாம் தேவன் சொன்னார் நீ வா அப்படின்னு கூப்பிட்டாரு, உடனே அன்னைக்கு ராத்திரியே கிளம்பிட்டாரா, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டுன்னா அதுக்குன்னு பிரயாணத்தை ஒழுங்கு பண்ணி ஆடு மாடுகள்லாம் சேகரித்து போகிறாங்க. அதே போல் தான் இஸ்ரோ ஜனங்களை எகிப்தில் அழைக்கும் போதும் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி பஸ்காவை புசிச்சு தான் ஜனங்கள் வெளியே போகிறாங்க. அதே போல் நீங்கள் யாக்கோபை பார்த்தாலும் அப்படி தான், யோசேப்பை பார்த்தாலும் அப்படி தான். யோசேப் என்ன பண்ணுறாரு, சொப்பனை எப்போ பார்க்குறாரு, தன் சகப்பண்ணையும் சவரிச்சு அப்போ அவங்க அப்பாவே திட்டுறாரு, ஏன் அப்போ உங்க நாங்களாம் உங்கள் கால்கடியில் வந்து வணங்கணுமா உன்னை, நீ அவ்வளோ பெரிய ஆளா, நீ அப்பாவுக்கும் கோபம் வருது, பிரதர்ஸ்க்கும் கோபம் வருது. அப்போ அவங்க இவன் மேலே கோவப்பட்டு இவனை என்ன செய்யணும்னு அவனை கொண்டு போய் சரி கொண்டுடலான்னு முடிவு பண்ணி, அப்புறம் மனசு மாறி ஒரு குழியில் தள்ளிடலான்ட்டு மனசு மாறி, அப்புறம் குழியிலேருந்து தூக்கி வியாபாரி வித்தரலான்னு மனசு மாறி, பல மாற்றங்களுக்கு பிறகு அவன் ஏகத்துக்கு போகிறான், போர்த்து வீட்டுக்கு போகிறான். அங்கே ஒரு கடினமான வேலை, அங்கேருந்து ஜெயிலுக்கு போகிறான், அந்த ஜெயிலிருந்து அரண்மனைக்கு போயிட்டான். இப்போ எவ்வளோ ட்ராவல் இருக்குது பாருங்கள், ஒரு அழைப்பில் எவ்வளோ ட்ராவல் இருக்குது. இதெல்லாமே உங்கள் பார்வைக்கு நல்லா இருக்கா, வேதனையாக இருக்கா? சொந்த சகோதரன் நம்மளை குழியில் தள்ளுறது வேதனை தான், சொந்த சகோதரன் வா உன்னை வெட்டி கொண்டுறோங்கிறதும் வேதனை தான், ஒரு அவனுடைய வஸ்திரத்தை ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து அந்த ரத்தத்தில் முழுகி உங்களுடைய பிரியமான மகனை ஒரு மிருகம் கொண்டு போட்டுச்சு, அந்த வஸ்திரம் மட்டும்தான் மீதி ஆச்சு, இந்த பார்னு கொண்டு போய் அப்பாட்ட கொடுக்குறது, அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய வேதனை, தன் கூட பிறந்தவங்களும் இப்படி பண்ணுறாங்களே அது எவ்வளோ பெரிய வேதனை, அதையும் தாண்டி விற்கப்படுகிறான், போர்த்தியோ வீட்டுக்கு அடிமையாக போகிறான் அங்கே எவ்வளோ பெரிய வேதனை, ஜெயிலுக்கு போகிறான் அங்கே எவ்வளோ பெரிய வேதனை, ராஜாட்ட வரான் சாதனையை காமிக்கிறான். வேதனைகள் தான் நாட்கள் பிறகு அது சாதனையாக மாறுது. அது பிறகு அவனை யாராவது தொட முடிஞ்சிச்சா, யோசேப்பு செத்து போயிட்டான்,
அது பிறகு யோசேப்பு அறியாத ராஜாவும் தான் இவங்களை திருப்பியும் அடிமைப்படுத்துகிறான். யோசேப்புக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கு வந்தால் எல்லாமே அதான் கர்த்தருடைய திட்டம். புரிஞ்சுட்டீங்களா? கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே போகும்போது நிறைய இடர்பாடுகள், கேடுபாடுகள், மோசநாசங்கள், வஞ்சகங்கள், பேக் ஸ்டாப்பிங், ஃப்ரண்ட் ஸ்டாப்பிங் எல்லாமே வரும். இதெல்லாம் சகிச்சுட்டு ஓடுறதான் ஓட்டம், அதுதான் அழைப்பு. அப்படி நிற்கிறீங்க பாருங்கள், ஒரு நம்பிக்கை வரும், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. என்ன என்னை விட்டு போனாலும் கர்த்தர் மாத்திரம் என் கூட இருக்கார். அந்த நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஓடிட்டே இருக்கலாம், தொடர்ந்து ஓடலாம், ஜெயிக்கலாம், ஜெயிச்சிடலாம். நீங்கள் அது தோல்வியே இல்லைங்க, அழைப்பில் வந்து தோல்வி கிடையாது. நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி நீங்கள் பயந்து நடுங்கி இவங்க நினச்சலும் அவங்க நினச்சலும் இவனுக்கு பயப்பட்டாதான் பிரச்சனை. அழைப்புங்கிறது குடும்பத்துக்கு இல்லை, இண்டிவிஜுவல், த கால் ஃபார் இண்டிவிஜுவல். இப்போ என்ன அழைச்சானா நான் தான் போகணும் இல்லையா? என் மனைவியை கூட்டிட்டு போக முடியாது, என் குழந்தைய கூட்டிட்டு போக முடியாது, என் பிள்ளைய கூட்டிட்டு போக முடியாது. நான் அழைப்பேன், என்னை அழைச்சிருக்கிறாரு, நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், நான் போய் அங்கே போய் நிற்கணும், அவர் முன்னால் நிற்கணும் நான், அவ்வளோதான் என்னுடைய அழைப்பு. ஏன்னா கூட வாழ் தோல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா சரி நீ எல்லாம் முடிச்சுட்டு வாப்பா அப்புறமா வாண்டுருவார், தள்ளி விட்டுருவார், அழைப்புல நம்ம தள்ளி விட்டுருவார். அதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் இப்படி ஓடுறவங்க வெறும் தெரிஞ்சு கொள்ளப்படவங்கன்னா ஓடுவான் சரிங்களா? இப்போ மோசே பற்றி எடுத்துன்னா மோசே மட்டும்தான் அங்கே வர்றார், மோசையுடைய மனைவின்னு வருதாங்க இல்லை, எங்கேயோ மோசைக்கு பிரச்சனையும் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. தெரியுமா உங்களுக்கு மோசை அழைக்கப்பட்டான்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மோசைக்கு எப்போ பிரச்சனை வந்துச்சு? மிரியாமனால் அங்கே வந்த மோசையுடைய மனைவி நிமித்தம் மிரியாம் அவளை பார்த்து முறுமுறுக்கிறா, மோசையோட சண்டைக்கு போகிறா. ஓ இப்போ நாங்கள் மோசை பக்கத்தில் யார் உட்காண்ட்ருந்தா? மிரியாமும் ஆர்வனும் உட்காண்ட்ருந்தாங்க. இப்போ தள்ளுமா, என் மனைவி வந்துட்டாங்க அங்கே உட்காட்டுனா இந்த அம்மாவுக்கு என்ன வரும் இப்போ சொல்லுங்களேன். மிரியாமுக்கு குஷ்டம் வந்துச்சு, மோசேக்கு விரோதமாக பேசினதுனால தான் அங்கே வந்துச்சு. அந்த மோசே தான் அந்த மிரியாமுக்கும் விடுதலை வாங்கி கொடுக்குறாரு, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் அழைப்புங்கிறது சாதாரண அழைப்பு இல்லை. உங்களை அடிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணும், உங்களை தண்டிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணும், உங்களை வெறுக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணி தான் நம்ம பாதையை நவுத்திக்கிட்டே போகணும், முன்னாடி போகணும். அப்போ இடையில பாறை வந்தால் கூட அந்த பாறையை நவுத்தி தூக்கி போட்டு நம்ம பாட்டுக்கு ஓடணும். பாறை வச்சுன்னு அப்படியே கணத்தை கை வச்சு உட்காரக்கூடாது, தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அந்த கடைசியாக ஏழாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, த ஒன்லி பிகினிங் ஆஃப் த கிறிஸ்டியன் லைஃப்.